ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், ரெண்டு மேலே முதலில் நம்ம தம்ப்நெயிலில் பார்த்த மாதிரி ஈவெண்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நமக்கு அடுத்தடுத்து வர இவோகன்ஸ், அதாவது பண்டில், அப்படி எக்கச்சக்கமான ஈவெண்ட் இன்னும் நமக்கு வரப்போகுது. பார்த்தீங்கன்னா கருணாக்காரன் நம்மகிட்ட வந்து காசு பறிக்க வலிக்கிட்டான் மாப்பிள்ள அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, இன்னும் இவோவா கண்ணா விட்டு கொண்டிருக்க போகிறோம். பார்த்தீங்கன்னா முதல் விட்ட இவோ காணாதுன்னு பார்த்தீங்கன்னா அதில் 2.0, 3.0 அப்படின்னு சொல்லி விட்டு கொண்டே இருக்க போகிறான் மூலம். பார்த்தீங்கன்னா கருணாக்காரனுக்கு வாங்கிட்டு இந்த முட்டாப்பையில் இருக்கும் வரைக்கும் நம்மளால் இன்னும் உழைக்க முடியும். பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த இவோ இன்பன் எடுக்கிற பிளான்ல இருக்கிறீங்களா, இடத்துல மரங்களை கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இன்னும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு கூட போடலாம்னு சொன்னால் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொண்டு கொடுத்துக்கலாம். நான் இந்த வீடியோ கேட்கறது கடைசி 70 லைக் தான். பார்ப்போம் யார் யாரு லைக் கொடுத்துட்டு பாக்குறீங்கன்னு நினைச்சாலும் லைக் கொடுப்பீங்க நம்புறேன். பார்ப்போம், வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். பெஸ்ட் பார்க்க போறேன் இங்கு பட்டர். என்னடா சொல்றேன், இங்கு பட்டர் தான் தூக்க போறாங்க, இங்கு பட்டர் போடுறேன் தான் நினைக்கிறீங்க. இங்கு பட்டர் தானே தூக்குறான், இங்கு பட்டர் வரல. இப்ப எல்லா இவனுமே விட்டு கொண்டு வரானே பாத்தீங்கன்னா, இப்ப கலக்க இவன் விட்டுட்டான் அந்த இவன்ல பாத்தீங்கன்னா, அது வேற ஒன்று இவன் மேல ரிங் இவன் தான் பாத்தீங்கன்னா. அந்த இவன்ல நமக்கு எக்கச்சக்கமான இவன் சொல்லி விட போறான். இனி நமக்கு பாத்தீங்கன்னா நமக்கு இங்கு பட்டர் இருக்கு, அது டைமண்ட் ராயல், அது ஒன்றுமே இருக்காது சொல்லணும். பாத்தீங்கன்னா இனிமே பாத்தீங்கன்னா இப்படி இவன்கள்லாம் விட போறாங்க, நம்ம கிட்ட வந்து டைமண்ட் பறிக்கிற மாதிரி இவன்ஸ் எல்லாம் கூடுதலா விடவே போறாங்க. எல்லா பேரும் சொல்றாங்க அடுத்த அப்டேட்டோட பாத்தீங்கன்னா பழைய ஃப்ரீ ஃபயர் வரப்போது அப்படி இப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கடைசி வரைக்கும் நடக்கே நடக்காது. பாத்தீங்கன்னா அவன் கருணாக்கரன் நினைக்கிற எதை நினைக்கிறான் அது மட்டும் தான் நடக்க போகுது. எல்லாத்தையும் இருக்கிற ஒரே டவுட், நம்ம இங்கு வீடுலாம் இப்படி வரப்போகுதுன்னு பாத்தீங்கன்னா, நீ ஸ்கிரீன்ல பாக்குறீங்க தானே, அப்படிதான் பாத்தீங்கன்னா நமக்கு 4 பண்டிலையும் பாத்தீங்கன்னா வச்சு போட்டு நம்ம கிருமி ஸ்பின் பண்ணி எடுங்கடா நாய்களின்ற மாதிரி விட போறானுங்க. பாத்தீங்கன்னா நாங்க உங்களோட கேடிக்காரங்கன்னா சில்லங்கால டொப்பவே பண்ண முடியாது, சில்லங்கால முக்காசி பேர் டொப்பவே பண்றதுல சரி வாங்க. அது வேற விஷயம், நம்ம அடுத்து எடுத்து இவன் பார்ப்போம். இப்படி ஒரு பேக் ஸ்கின் ஒன்று வரப்போது மக்களே பார்த்துட்டுனா இது எவ்வளோ நல்லா இருக்குன்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இது ஜானக்குட்டியிலேருந்து அப்படி என்னமோ பெருசாக மூஞ்சி மட்டும் பெருசாக வர மாதிரி இருக்குது, இதை பக்கில் காட்டுது மக்களே பாருங்க, ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி அடாமலே ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி காட்டி கொண்டு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம அடுத்து வரப்போகிற பேக் ஸ்கின்னா அனைவரும் பார்த்தீங்கன்னா இது ஃப்ரீயாக தான் வரப்போதுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா தலையில் ஒன்று கவுட்டு விட்டுட்டு இருக்காங்க, அது என்ன சாமான்டா, அது மீன் பார்த்தீங்கன்னா இது ஒரு டொல்ஃபின் மாதிரி இருக்குது பார்த்தீங்கன்னா, அப்படி டொல்ஃபின்னு பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு தொப்பி மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா விட்டுட்டாங்க. கருணாக்கரன் அடே என்னென்ன பண்ணுறான் பாருங்க, டே ஒன்றையுமே விட மாட்டீங்களான்னு பார்த்தாருங்க. பாருங்களேன் தலைக்கு மேலே ஒரு மீனை கவுட்டு விட்டுட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு ஈவெண்ட்டான்னு சொல்லி விட்டுருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த குளோல் ஸ்கின் தான், குளோல் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது ஒரு டொப்பப் ஈவன் அப்படிலாட்டி வேறு இந்த ஈவெண்ட்டில் வர போகிறான், கூடுதலாக டொப்பப் ஈவெண்ட்டில் வரத்துக்கான சான்ஸாக பார்த்தீங்கன்னா கூடுதலாக இருக்குது. நீங்கள் அனைவருக்கு ஒரு 300-400 டைமண்ட் டொப்பப் பண்ண வேண்டிய வரும். பார்த்தீங்கன்னா டொப்பப் பண்ணி எடுக்கிறாங்க எடுத்துக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா இது ஒரு என்ன சொல்கிறது கோழியும் மற்ற பார்த்தீங்கன்னா அது என்னென்னு தெரியல, என்னென்னு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கட்டான ஸ்கின் அவருங்க, கட்டான ஸ்கின் பார்த்தீங்கன்னா நமக்கு எக்கச்சக்கமான கட்டான ஸ்கின் விட்டாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கட்டான புதுசு புதுசாக தான் கொண்டிருக்கான்னு பாருங்க, எஃபெக்ட் எல்லாம் பங்கமாக இருக்குது. நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா ஜாதி லைட்டெல்லாம் பற்றிக்கொண்டிருக்கு, சட்டப்படி உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த கட்டானா. இதை பற்றிட்டு ஓடும் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்கு, பல 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 பலன்னு மின்னிங்கி கொண்டிருக்கு, உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த கட்டான ஸ்கின், உண்மையிலே எனக்கு பிடிச்சிருக்கு. அடுத்து இவன் பார்த்தீங்கன்னா இந்த உடுப்பு பண்டில் தான் பார்த்தீங்கன்னா, இந்த உடுப்பு பண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு இவன்லாம் விட போகிறானு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கடைச்சிக்குள்ளேயே இந்த பண்டில் பார்த்தீங்கன்னா அதாவது இந்த இவெண்ட் அப்படியே விட்டுருவாங்க பார்த்தீங்கன்னா, உண்மையிலே நல்லா தான் இருக்குது இந்த பண்டில் பாருங்க, மாஸ்க்லேருந்து எல்லாமே உண்மையிலே பங்கமாக செஞ்சு வச்சுக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா மாஸ்க்லேருந்து தலைமுடியிலேருந்து எல்லாமே உண்மையிலே நல்லா தான் இருக்குது, உண்மையிலேயே சட்டப்படி இவெண்ட் தான் வந்து கொண்டிருக்குது. இந்த இவெண்ட்டில் எது பிடிச்சிக்கிட்டு சொல்லி மரங்களை கமெண்ட் பண்ணுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்கின் தான், பேக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ரெக்கையிலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் நமக்கு முதல் ஒயிட் கலரில் ஒன்று கொடுத்தாங்க, ஒரு பிளாக் கலரில் ஒன்று கொடுத்தாங்க, கடைசி இந்த இதிலையும் விட்டுட்டாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்ன இதாது, அந்த சின்ன கத்தி மாதிரி ஒன்று வச்சிருப்போமே அதுக்கு ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க மக்களே, பாருங்கள் இவனுக்கு என்னென்ன பண்ணுறானுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பேக் ஸ்கின், பேக் ஸ்கின் பார்த்தீங்கன்னா இது ஒரு என்னமோ ஒரு எலைட் பாஸ்ட்டில் வந்து எலைட் ஈவெண்ட் மாதிரி தான் இருக்குது பார்த்தீங்கன்னா, அது என்னமோ டவுட் தான் எனக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இவோ எம்டென் தான், இவோ எம்டென்னை பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இப்போ ஃபஸ்ட் டைமே வீடியோ போடுறோம் இந்த இவோ எம்டென்னை பற்றி. முதல் பார்த்தீங்கன்னா உண்மையிலே அந்த எம்டென்னும் பார்த்தீங்கன்னா வேறு லெவல் வெறித்தனமாக பங்கமாக அடிக்கும் பார்த்தீங்கன்னா. இந்த இவோ எம்டென்னு பார்த்தீங்கன்னா நல்லா பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் எஃபெக்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, அடிக்கும் போது இன்னும் மாதிரி உண்மையிலேயே நல்லா தான் இருக்குது பாருங்கள். இந்த எம்டென்னை பார்க்கும்போது எடுக்கணும் போல் ஆசையாக தான் இருக்குது, இது எவ்வளோ டைமண்ட் முடிய போகுது தெரியல. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இதுக்கு 8th லெவல் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. நம்ம இவோ எம்டென்னு பார்த்தீங்கன்னா வழக்கமாகவே 7th லெவலோட ஸ்டாப் பண்ணிடுவாங்க, இந்த இவோ எம்டென்னுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா 8th லெவல் வரைக்கும் கொண்டிருக்கானுங்க. இதில் எமௌண்ட்டில் இருந்து எல்லாம் பார்த்தீங்கன்னா உண்மையிலே பங்கமாக கொண்டிருக்கானு பார்த்தீங்கன்னா, எஃபெக்ட் எல்லாமே சட்டப்படி வேறு லெவலில் இருக்குது. கில் எஃபெக்ட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் உண்மையிலேயே வேறு லெவலில் என்ன பெரிய உருவம் வந்து அப்படியே ஆள் அப்படியே அடித்து கொண்டு முடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு இது கொண்டிருக்கானு எஃபெக்ட். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த கன்னு பார்த்தீங்கன்னா புல்லட் தெரிக்கும் அப்படியே ரெட் கலரில் அப்படி என்னமோ பிளட்டாக எப்படி தெரிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா அப்படி எஃபெக்டில் கொடுத்துருக்கானுங்க பாருங்கள். நமக்கு எனிமியாக வந்து அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்படியே ஏதோ ஒரு நட்டுவக்காலி என்ன சாமான வந்து பார்த்தீங்கன்னா ஆள் அப்படி நச்சு முடிச்சு கொண்டு போட்டுற மாதிரி இருக்குது. அடுத்த இவன் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவன் தான், இந்த இவன் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 5 டேஸ்லேயே வந்துடும் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆர்டிக் ப்ளூ பண்டில். இந்த பண்டில்களுக்கு பயிர் பார்த்தீங்கன்னா ஆர்டிக் ப்ளூ பண்டில் பார்த்தீங்கன்னா, இந்த பண்டில் ஏற்கனவே இருக்க விட்ட மாதிரி இருக்குது ஜாபமாக இருக்குது பார்த்தீங்கன்னு சொன்னால், இது ரிட்டன் விட தான் போகிறாங்க பார்த்தீங்கன்னா. ரிட்டன் விட்ற டைம் பார்த்தீங்கன்னா ஓல்டு பிளேயர் பார்த்தீங்கன்னா 2-3 தான் வச்சிருப்பானுங்க, ஏற்கனவே இதை விட்டுட்டானுங்க. அது வேறு விஷயம் பார்த்தீங்கன்னா திருப்பி திருப்பி விட்டு பார்த்தீங்கன்னா நம்மளை எல்லாத்தையும் கலைக்க போகிறாங்க. என்னென்ன ஒரு ஓல்டு பிளேயர்னு சொல்லிக்கிறேன் இந்த வீடியோவில், பார்த்துக்கிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் மக்கள். இந்த வீடியோ இன்னும் லைக் பண்ணி லைக்கை போட்டுக்கொள்ளுங்க. இன்னும் எக்கச்சக்கமான ஃப்ரீ ஃபயர் சம்மந்தமான வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் பார்த்தீங்கன்னா
த பண்டில் பண்டில் பார்த்தீங்கன்னா நம்ம சார் பார்த்தீங்கன்னா சம்மர் இவெண்ட்ல விடுவாங்க பார்த்தீங்கன்னா சம்மர் இவெண்ட் பார்த்தீங்கன்னா செம்ம வெக்கையாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து கொஞ்சம் திறந்து விட்ட உடுப்புகள் தானே நமக்கு போடுவோம் அது மாதிரி தான் பாருங்கள் அரகுற உடுப்புகளாக தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அக்காச்சிக்கு பார்த்தீங்கன்னா உடுப்புலாம் பார்த்தீங்கன்னா தொப்பிலேருந்து எல்லாம் வந்து தொப்பியில் பார்த்தீங்கன்னா சரி தலையை தொப்பி என்னடா தொப்பியான தலையான ரை ரெண்டும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தண்ணியெலாம் போய் கொண்டு உள்ளுக்குள்ள அடுத்து பார்த்தீங்கன்னா ஷூ ஆமாம் உண்மையிலே நல்லா தான் இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு போய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பார்ப்போமா போய்க்கு பார்ப்போமே அதுக்கு ஒன்று பார்த்தீங்கன்னா அது பேண்ட் ஸ்கின் கொடுத்துருக்காங்க மக்களே பாருங்கள் அப்படி இதில் நம்ம ஓட்டர் எஃபெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க பேண்ட் ஸ்கின் கூடுதலாக பார்த்தீங்கன்னா சம்மர் இவெண்ட்ல பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய மாதிரி சான்ஸ் தான் அதிகமாகவே இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து போய் கேரக்டர் பார்த்தீங்கன்னா இப்படி பண்டில் இந்த பண்டில் ஏற்கனவே கொடுத்துட்டானு பார்த்தீங்கன்னா திருப்பி கொடுக்குறதுக்கான சான்ஸ் அதிகமாகவே தான் இருக்குது இல்லாதாக்கள் இப்போ எடுத்துக்கொள்ளுங்க பார்த்தீங்கன்னா என்னென்னலாம் இந்த பண்டில் இல்லைன்னு நான் சொல்லணும் பார்த்தீங்கன்னா அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிரனேட் ஸ்கின் தான் நானும் எதுவும் லூட் பாக்ஸாக அப்படி எதுவும் விளையாடுறது நான் பார்த்தாலும் அது ஒரு கிரனேட் ஸ்கின் பார்த்தீங்கன்னா கிரனேட் எப்படி இருக்குன்னு பாருங்க அப்படி போல் ஷேப்பில் அப்படி எரிஞ்சு முடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய போல் ஒன்று வெடிக்கிற மாதிரி இருக்குது பார்த்து இவன்லேயே உங்களுக்கு எந்த இவன் பிடிச்சிக்கன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணிவிட்டு போயிருங்க எனக்கு பிடிச்ச இவன் நான் சொல்லிட்டு போயிடறேன் உங்களுக்கு பிடிச்ச மட்டும்தான் நான் தெரிஞ்சுக்கிறோமா ஏன் நான் எனக்கு பிடிச்ச சொல்லக்கூடாது அன்னைக்கு அங்கே வந்து நான் சொல்லிக்கிறேன் பார்த்தீங்கன்னா எனக்கு பிடிச்ச இவன் அதில் எம் டென் இவன் மட்டும் தான் பிடிச்சிருந்து பார்த்தீங்கன்னா அந்த எம் டென்னுக்காக நான் வெயிட் பண்ணி கொண்டிருக்கேன் பார்ப்பேன் எப்போ வரப்போது இன்னும் பவர்னு சொல்லி பார்ப்போமே இன்னும் நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான இவன் பார்த்து பார்க்க போகிறோம் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ லைக் ஒன்று கொடுங்க பார்த்தீங்கன்னா நான் கேட்குற இந்த வீடியோக்கு 50 லைக் 50 லைக் கொடுப்பீங்களான்னு தெரியலை பார்த்துக்கிட்டு கொடுத்துருங்கடாப்பா பாய்ச்சலம்.